ஹை ராஜ் டிவர் யார் ராஜ்பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வெங்கட் நம்ம ராஜ்பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒவ்வொரு வாரம் ரிலீஸ் ஆன படத்தோட டீடெயில் அனாலிசிஸ் பாக்குறதுதான் நம்ம இந்த ராஜ்பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த விதத்தில் இந்த வாரம் கிளாஸியான சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு வாங்க ஷோக்குல போலாம் சம்மர் ரிலீஸ் அப்படின்னால வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படத்தை எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட நிறைய பேர் இருந்திருப்பீங்க உங்க எல்லாத்துக்கும் இந்த சம்மர் ட்ரீட் படம் சூப்பரான படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆமாங்க நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிச்ச கவன் படம் கூடவே வந்து லேடி சூப்பர் டோரா படம் அரச குளம் பல படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு பட் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்த கவன் படம் அந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விஜய் சதுபதியோட சேர்ந்து நம்ம டிஆர் சார் விக்ரம் நடிச்சிருக்காங்க மடோனா செபாஸ்டின் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டோட வந்திருக்கிற இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு கே ஆனந்த் யூஸ்வலாக கேவி வி ஆனந்த் ஸ்டோரினாலே அங்கே ஒரு நாட்டு வந்து டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும் அதே மாதிரி தாங்க இந்த கவன் படமும் டோட்டலி டிஃப்ரெண்டான நாட்டோட சூஸ் பண்ணியிருக்காரு ஒரு மீடியா பேஸ் பண்ண விஷயம் கேவி ஆனந்த் சாருக்கும் மீடியாவுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு ஏற்கனவே பட் அது வந்து பர்சனலாக எனக்கு தெரியும் பட் அதை தாண்டி இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க கேவி ஆனந்த் சார் வந்து மீடியா ஒவ்வொரு நியூஸை வந்து எப்படி சென்சேஷன்ல ஆக்குறாங்க அதை வந்து மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகும்போது எந்த அளவுக்கு வந்து அதோட எதிர்பார்ப்பை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தாண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அதுவும் அவங்களுடைய பர்சனல் ஆதாயத்துக்காக எப்படி ஒரு நியூஸை கிரியேட் பண்ணுறாங்கிற விஷயத்தை வந்து அழகாக போட்ரேட் பண்ணியிருப்பாரு கேவி ஆனந்த் சார் நம்ம கவன் படத்தோடைய டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லி ஆகணுங்க அந்த ட்ரைலரு டீசரு அண்ட் அந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சாஞ்சல் எல்லாமே விஷுவல் ட்ரீட்டாகவே அமைஞ்சிருக்கே அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அபிநந்தன் ஆமாங்க அவர் தான் சினிமோடகிராஃபி பண்ணியிருக்காரு அவ்வளோ தத்ருவமாக ஒரு சீனை எந்த அளவுக்கு வந்து விஷுவல் ட்ரீட்டாக மாற்ற முடியுங்கிறது வந்து பிகாஸ் கேபி சார் வந்து சினிமாட்டோகிராஃபின்னு தெரிஞ்சதுனால இன்னும் ஒரு ஸ்டெப் ஹெட்டாகவே இந்த சூஸ் பண்ண விஷயம் வந்து பக்கா சினிமாட்டோகிராஃபி வைஸில் வந்து அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் எடிட்டிங் சொல்லவாக வேணும் த கிரேட் ஆண்டனி சார் தான் பண்ணியிருக்காரு அவருடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா வைங்க கிறிஸ்பியா ஷார்டா பக்காவாக கொடுத்துருப்பாரு கவன் படத்துடைய ஹீரோ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஒவ்வொரு படத்துக்கும் அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும் எல்லாமே அந்த யதார்த்தமான நடிப்பை வந்து எல்லாேருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கிறது பட் அதுக்கு மெயின் காரணம் வந்து அவர் கம்ப்ளீட்லி டவுன் டு அர்த் ஆன் ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீன்லையும் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஜென்யூனான பர்சனாகவே இருந்திருக்காரு பட் இந்த படத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா கவன் படத்தில் அவருடைய லுக்வைஸ் அதுவும் ஹேர் ஸ்டைல் ஆகட்டும் வாக்கிங் ஜெனரி ஆகட்டும் எல்லாமே வந்து டோட்டலாக இந்த படத்துக்கு மாற்றிருக்காரு அதுவும் அந்த மாற்றினது வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே கை கொடுத்துருக்கு அண்ட் மெயின் அநேகமாக விஜய் சேதுபதி வந்து இந்த அளவுக்கு டோட்டலாக ட்ரான்ஸ்மிஷன் கொண்டாந்து வந்து கேவி ஆனந்த் சார் ஒரு பெரிய கிரெடிட்டே சொல்லி ஆகணும் பிகாஸ் வந்து விஜய் சேதுபதி வந்து ப்ரீவியஸ் மூவியெல்லாம் பார்க்கும்போது ஒரு யதார்த்தமாக இருந்தாலும் அந்த லுக்வைஸ் வந்து அட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க பட் அந்த எதிர்பார்ப்பை எல்லாத்தையும் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து பூர்த்தி செஞ்சுருக்காங்க இந்த கவன் படத்தில் ஹீரோயின் மடனோ செபாஸ்டின் மடோனோ செபாஸ்டின்க்கும் நம்ம விஜய் சேதுபதிக்கும் இது செகண்ட் படமாக இருந்தாலும் பட் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த எல்லா ச காட்சிகளும் வந்து அவ்வளோ அழகாக வந்து ரெண்டு பேரும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணி நடிச்சிருப்பாங்க அண்ட் மடனோ செபாஸ்டின் அழகு வந்து ஒவ்வொரு படத்துலேயும் அழகு அதிகமாகிட்டே போகுது எனிவேஸ் கேரளா குட்டிங்கிறது வந்து தமிழ்நாடு மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும்ங்கிறது வந்து அடுத்து அடுத்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தில் வந்து மெயின் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு நம்ம டிஆர் ஜேந்திர சார் டிஆர் கிட்ட ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா யதார்த்தமான ஒரு விஷயம் தான் பட் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு கே வி ஆனந்த் சாருக்கும் வந்து டிஆர் சாருக்கும் ஆக்சுவலி சார் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு கேவி ஆனந்த் சார் வந்து உங்களுக்கு எது வேணும்னாலும் நான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தரேன் பிகாஸ் உங்களுக்கு ப்ரைவசி தான் எதிர்பார்ப்பீங்க நீங்கள் என்ன ப்ரைவசி எதிர்பார்க்குறீங்களோ அதை கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் டிஆர் சார் இந்த படத்தில் வந்து கமிட் ஆனார் அண்ட் ஃபைனலாக அவுட் புட் பார்க்கும் போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தாண்டியாக கொடுத்துருக்காரு டிஆர் சார் எனிவே சார் ஆட்ஸ் ஆஃப் விக்ராந்த் ஐயோ எப்படிங்க ஒவ்வொரு படத்திலும் கொஞ்சம் ரேராக ரொம்ப ஒரு ஆஃபனாக வந்தாலும் இந்த மாதிரி விக்ராந்த் வந்து ஒரு ஹீரோஸோட ஒரு காட்சிகள் கம்மியா இருந்தாலும் பட் அவருடைய இந்த நடிப்பு வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் என்ன விஸ் பஸ்ட் படமான இந்த கவன் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட் நம்ம ராஜ் பாக்ஸ் ஆபீஸ்ல அதுவும் மீடியா பேஸ் பண்ணி வந்த இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல வைங்க இட் இஸ் ஒர்த் வாட்சிங் பாருங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க